ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் உயர்கல்வி வகுப்புகளுக்கான வேலைவாய்ப்புக்கான பயிற்சி வகுப்புகள், டெட் தேர்வில் வெற்றி பெற்றால் என்ன பயன், ஸோ டெட் தேர்வு அவசியமா, டெட் தேர்வு கால நீட்டிப்பு கோரிக்கை வச்சுருக்காங்க, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் உயர்கல்வி வேலைவாய்ப்பு பயிற்சிகள் ஏப்ரல் 18 தேதி முதல் 23 தேதி வரை நடைபெறுகிறது. ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு உயர்கல்வி வேலைவாய்ப்பு குறித்து சிறப்பு பயிற்சிகள் இதன் மூலிமா அளிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நான் முதல்வன் அதை பேஸ் பண்ணி இந்த பயிற்சிகள் எல்லாமே கொடுக்குறாங்க. ஏப்ரல் 18 தேதி இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இரண்டு கட்டமாக இதை நடத்தி முடிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இந்த இதற்கான இந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மாணவர்கள் பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தினமலரில் நம்ம ஒரு செய்தி நம்ம பார்க்கலாம். பாரபட்சம் கூடாது டெட்டில். 2009 கொண்டு வரப்பட்டுள்ள கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் படி 1 முதல் 8 வகுப்பு வரையிலான ஆசிரியர்களுக்கு குறைந்தபட்ச தகுதி கட்டாயமாக்கப்பட்டது. இதனால் தனியார் பள்ளிகளில் வேலை செய்யும் 1 முதல் 8 வகுப்பு வரையிலான ஆசிரியர்களும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதை எதிர்த்து சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் தொடரப்பட்ட வழக்கில் கட்டாய இலவச கல்வி சட்டப்படி 2009 படி மதம் மற்றும் மொழி அடிப்படையிலான கல்வி பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமில்லை என ஐகோர்ட் தீர்ப்பளித்தது. ஆசிரியர்கள் குறைந்தபட்ச தகுதி என்பது யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது சிறுபான்மையின கல்வி ஆசிரியர்களுக்கும் தேவை என்பது இல்லை என்பதுதான் நெருடலாக இருந்தது. யார் ஒருவரின் மத உரிமைக்கும் பங்கம் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக மத என்பதையில் சிறுபான்மையர் அரசியல் சட்டம் சில சலுகைகள் விதிவிலக்கு எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும் அறிவியல் யுகத்தில் வாழ்க்கையை எதிர்த்து ஜெயிக்க தேவையான அனைத்து திறமைகள் சாதனம் அடிப்படையில் எல்லா சிறு வளங்களிலும் ஒரே நேரத்துடன் இருக்கணும். ஸோ அடுத்ததாக, சிறுபான்மை கல்வி நிறுவனத்தில் வேலை செய்யும் பெரும்பான்மை இன ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய கட்டாயம் இல்லை. அதே நேரம் சிறுபான்மை அல்லாத கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் சிறுபான்மை இன ஆசிரியர்கள் தகுதி தேர்வு கட்டாயம் என்கிறது. ஸோ ஒருவர் பல ஆண்டுகளாக சிறுபான்மை கல்வி நிறுவனத்தில் பணியாற்றிவிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக சிறுபான்மை அல்லாத நிறுவனத்திற்கு வேலைக்கு சேர வேண்டும் என்றால் அவர் வந்து அந்த தகுதி தேர்வுக்கு அவருக்கு கட்டாயமாகிறது. இதனால் ஒருத்தருக்கு பாரபட்சம், ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக போகுதுன்றதை காட்டக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த டெட் தேர்வில் வெற்றி பெற்றால் உங்களுக்கு என்ன பயன். ஸோ டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் பாஸ் மதிப்பெண்கள் 82 எடுத்தாலே உங்களுக்கு வெற்றி. ஸோ பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1-8, பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 6-10. ஸோ இது எப்பயுமே இதில் வராது. அதனால் 10th 11th மற்றும் 12th நீங்கள் படிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து கிரிட்டிக்கலாக பேப்பர் 2 விட பேப்பர் 1 தான் உங்களுக்கு கஷ்டம். அதை நீங்கள் பேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 1-10 வகை. ஸோ அது மாதிரி தான் கேட்பாங்க. இவிஎஸும் அப்படி தான், நிறைய விஷயங்கள் எல்லாமே புதுசாக இருக்கிற புக்கிலேருந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ பாஸ் பண்ண எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நியமன தேர்வு, ஸோ டெட் தேர்வுக்கு அப்புறம் வந்து ஒரு நியமன தேர்வு இந்த ஆண்டு இறுதியில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஸோ நியமன தேர்வில் கொஷின்ஸ் எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மேஜரை ரிலேட்டட் பண்ணி தான் நியமன தேர்வுடைய கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த உங்களுடைய நீங்கள் இதில் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடி அசிஸ்டண்ட்டாக போனீங்கன்னா 36,400, பிஜி அசிஸ்டண்ட்டாக போனீங்கன்னா 36,900. ஸோ பேசிக்காக சம்பளம் இதுதான். அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 தான் டிஃபரெண்ட். பிடி அசிஸ்டண்ட்டுக்கும் பிஜி அசிஸ்டண்ட்டுக்கும் பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை. ஸோ சம்பளம் ஒரே இதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட் தேர்வு இந்த அப்ளை பண்ணுற டேட்டை நீட்டிக்கணும் அப்படின்ட்டு நிறைய தலைவர்கள் மாணவர்கள் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க அரசுக்கு. ஸோ பள்ளி கல்வித்துறை வந்து நேற்று அவர் குறிப்பிட்ட அறிக்கையில் திட்டவட்டமாக நீட்டிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் திரும்பவும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் எழுதுறேன், ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. தயவு செய்து கொஞ்சம் இந்த மாணவர்களுக்கு இறக்கப்பட்டு இந்த ஒரு டைம் வந்து ஒரு வார காலமாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் நாமளும் கேட்குறோம். ஸோ மெயில் அனுப்புங்க, டிஆர்பிக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஸோ வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் ஒரு வார காலத்துக்காவது, அட்லீஸ்ட் ஒரு வார காலத்துக்காவது கொடுத்தாங்கன்னா ஒரு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் டெட் தேர்வு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நண்பர்களே, இன்றைய செய்திகள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி அன்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.